இந்த வேண்டுமென்றே திட்டமிட்டு தினந்தோறும் நீங்க கேட்டுட்டு இருந்தா என்ன பதில் சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அது அவரைத்தான் கேட்கணும் நாங்க என்ன செய்யறது எங்க கட்சி பத்தி தான் நாங்க பேச முடியும் ஏப்பா கம்யூனிஸ்ட் பா தம்பி இடையில பேசாதப்பா பாரச்சிரண்டு மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற அந்த பிரச்சனையும் தவறானது எங்களுக்கு அந்த சீட்டு வேணும் இந்த சீட்டு வேணும் 20 சீட்டு வேணும் 5 சீட்டு வேணும் அப்படின்லாம் எந்த கோரிக்கையும் வைக்கவும் இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை கும்பகரன் போல தூங்கிட்டார் அதை பற்றிலாம் கவலையே இல்லை டெல்டாக்காரன் இப்போ அதை பற்றி வார்த்தையை காணாம அதாவது நல்லா புரிஞ்சுங்க இப்போ இங்கிருந்து பல திமுக அமைச்சர்கள் போய் டெல்லியில் போய் சந்திச்சாங்கல்ல இப்போ திமுக அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிறாங்களா உடனே சந்திச்சா கூட்டணி ஆனால் திமுக வந்துட்டு சந்திச்சு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே இந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு வைத்த கோரிக்கை அவர்கள் கேட்பது நியாயமானதான் அதை கேட்க வேண்டியது அவருடைய உரிமை கொடுக்க வேண்டியது அரசாங்கனுடைய கடமை உறுதியாக 100% 40 இடங்களில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மத்தியில் இருக்கின்ற தலைவர்கள் திரு மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி திரு தேசிய பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா இருந்தாலும் சரி பாரத நரேந்திர மோடிஜி யாரும் எங்களுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கப்படவில்லை பாஜகவிலிருந்து அதிமுக வெளியேறிக்கிறீங்க இருந்தாலும் பாஜக நிர்வாகிகள் மீண்டும் அதிமுக கூட கூட்டணி வச்சுக்கணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க இதை மறுபரிசீலனை செய்வாங்க இது அவருடைய விருப்பம் ஏற்கனவே நான் தெளிவுபடுத்தி விட்டேன் நான் சேலம் மாநகர் மாவட்ட பூத் கமிட்டி அந்த நிகழ்ச்சியில் தெளிவாக நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் 25/9/2023 அன்று தலைமைக் கழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தலைமைக் கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் மாண்புகு நாடாளுமன்ற மாண்புகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அந்த கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் 2 கோடி தொண்டருடைய உணர்வுகளை அவர்கள் தெரிவித்தார்கள் அதன் அடிப்படையில் தம்பி இடையில பேசாதப்பா அதன் அடிப்படையில் அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தில் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுது என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் அந்த பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது வரும் பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் எந்த மாதிரி கூட்டணி அமைகிறது வாய்ப்பு பொறுத்திருந்து பாருங்கள் அதை நிச்சயமாக எந்தெந்த கட்சி கூட்டணியில் சேரும் என்பதை ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் நாங்கள் தெரிவிப்போம் உணர்வுகளை தலைமை கழகத்தில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அறிவிக்கப்பட்டு விட்டது வேண்டுமென்றே திட்டமிட்டு தினந்தோறும் நீங்க கேட்டுட்டு இருந்தா என்ன பதில் சொல்றது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல அது அவரைத்தான் கேட்கணும் நாங்க என்ன செய்யறது எங்க கட்சி பத்தி தான் நாங்க பேச முடியும் அதிமுக பாஜக இரண்டு தலைமையில புதிய கூட்டணி அமைஞ்சாக்க திமுகக்கு எதிரான வாக்குகள் சிதறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது எப்படி நீங்க நினைக்கிறீங்க தவறு இல்லவா அதாவது மக்களுடைய மனதில் எப்படி இருக்கும்னு யாருக்கும் தெரியாது வாக்களித்தபடி வாக்களித்த பிறகு அப்போ முடிவு தெரியும் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 இடங்களிலும் வெல்லும் வெற்றி பெறும் சொன்னால் கடந்த சட்டமன்ற தொகுதியிலே நீங்கள் பாருங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்போ நாங்கள் 7 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கோம் அதாவது அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியுடைய வாக்குகளை நீங்கள் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்களா 7 தொகுதி வெற்றி பெற்றிருக்கோம் சேலத்தில் மட்டும் 2,05,000 வாக்கில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் அப்படி பல இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம்
இரண்டு தொகுதியில் ஒரு தொகுதி சிதம்பரத்தில் 324 வாக்கு தான் குறைவு, ஈரோட்டில் 7800 ஓட்டு தான் குறைவு, நாமக்கல்ல 15400 ஓட்டு தான் குறைவு. இம்மூன்று தொகுதி கிட்டத்தட்ட குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். ஆகவே இது 10 எளிதாக வெற்றி பெற வேண்டியது. மீதி 10 தொகுதி இருக்குது. கள்ளக்குறிச்சி 20,000 ஓட்டு, வேலூர் 27,000 ஓட்டில் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம், காஞ்சிபுரத்தில் 42,000, கடலூரில் 50,000. இப்படி பல நாடாளுமன்றத்தில் 50,000 வாக்குக்கு குறைவாக கிட்டத்தட்ட 10 இடங்கள் இருக்குது, 100,000 கீழே 7 இருக்குது. ஆக உறுதியாக 100% 40 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும். கடந்த 2.5 காலத்தில் தமிழகத்தில் மிக மோசமான மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலும் போது திரு ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்தால் அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை அவர் வெளியிட்டார். சுமார் 520 அறிவிப்புகள் வெளியிட்டார், சுமார் 10% அறிவிப்பு கூட நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் பத்திரிகைக்கும் ஊடகத்துக்கும் அவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது, செய்தி வெளியிடுகின்ற பொழுது, ஆட்சியை பொறுப்பேற்று 2.5 காலத்தில் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் 95% நிறைவேற்றப்பட்டதாக பச்சை பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். நீங்களும் அதை பத்திரிகையிலும் ஊடகத்திலும் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இது சரியானா சரிதானா என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த 2.5 காலத்தில் கடுமையா மின்சார கட்டண உயர்வு, 12% 52% உயர்வு, கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி 100% உயர்வு, கடவரி 150% வருது, குடிய வரி உயர்வு, அத்தியாவசிய பொருட்கள் விலை கடுமையாக உயர்ந்திருக்கு, 40% பொருட்கள் விலை உயர்ந்திருக்குது. இன்றைக்கு மக்கள் வாழ்க்கை நடத்துவதே ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த அதிமுக ஆட்சியில். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கின்றோம். நாடாளுமன்ற தேர்தல் மிக மிக சாதகமாக எங்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு இருக்கும் என்பதை நினைவுபடுத்துகிறேன். அதாவது நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க சொல்லுங்க, அதுதான். அப்புறம் சும்மா வீட்டில் போயிருந்த யார் நிறைவேற்றி தருது? மத்தியில் அதாவது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இங்கிருந்து பல திமுக அமைச்சர்கள் போய் டெல்லியில் போய் சந்திச்சாங்கல்ல, இப்போ திமுக ஒரு கூட்டணி சேர்ந்துக்கிறாங்களா? பல மத்திய அமைச்சர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வரும்போது அந்த நிகழ்ச்சியில் திமுக அமைச்சர் பங்கு பெறாங்கள, அந்த அடிப்படை மாதிரி தான் இதுவும். அந்த பகுதியில் இருக்கின்ற தென்னை விவசாயிகளுடைய நலன் கருதி ஏற்கனவே 6 மாதத்திற்கு முன்பாகவே அண்ணன் ஜெயராமன் அவர்கள் டெல்லி சென்று அந்த தென்னை விவசாயிகள் பாதிப்பு குறித்து நிதியமைச்சரிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே அவர் கோவை வந்த பொழுது அந்த கோவை நிகழ்ச்சியிலே அவர்கள் பங்கு பெற்று அந்த பகுதி விவசாயிகள் தென்னை விவசாயிகள் படுகின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகளை மத்திய அமைச்சரிடம் எடுத்து சொல்லி அதிலிருந்து அவர்களுக்கு விடுவிக்க வேண்டும், அந்த துயரமான சம்பவங்கள், அதாவது இன்றைக்கு விவசாயி பார்த்தீங்கன்னா தென்னை மர விவசாயிகள் ஒரு தேங்காய் 5 ரூபா 6 ரூபாய்க்கு விற்கிது, பறிக்கிற கூலி 5 ரூபா, பறிக்கிற கூலி 5 ரூபா, தேங்காயில் உள்ள 6 ரூபா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே இருக்கின்ற விவசாயிகளுடைய நிலை கருதி விவசாயிகளுடைய பிரதிநிதிகளாக மத்திய நிதியமைச்சரை சந்தித்து அங்கே இருக்கின்ற நிலவரத்தை எடுத்து சொல்லி ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கோரிக்கை மண் அடிப்படையில் அவர் அதுக்கு தகுந்த நிவாரணம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். அதுக்காக தான் போய் சந்திச்சாங்களுடைய உடனே சந்திச்சா கூட்டணி கிடைக்கும். ஆனால் திமுக மந்திரி சந்திச்சு எதுவும் பேச மாட்டேங்கிறீங்களே. ஏன் இப்போ கூட அண்மையில் கூட காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு மத்திய நிதி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் தான் போய் பார்த்தோம், அப்பெல்லாம் அந்த கேள்வி இல்லையே. ஆக சட்டமன்ற உறுப்பினர் தங்களுடைய கடமைகளை செய்வதற்காக மத்திய நிதியமைச்சர் கூட்டணிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏற்கனவே கூட்டணியில் எடுக்கப்பட்ட முடிவு உறுதியான முடிவு. திமுக பாஜக உறவு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க அறிவிச்சிருக்கிற நிலையில திமுக தலைமை என்ன சொல்றது? இது ஒரு நாடகம், இதை வந்து மக்கள் நம்ப என்ன வேணாலும் சொல்லிட்டு போறாங்க. இந்தியா கூட்டணி தான் நாடகம். இப்ப இன்னைக்கு பாத்தீங்களா
ஆம் ஆத்மி கட்சி, கெஜ்ரிவால் கட்சி இன்னைக்கு மத்திய பிரதேசத்தில் தனியாக அறிவிச்சுட்டாங்கல்ல, சட்டமன்ற வேட்பாளரை இன்னைக்கு தனியாக அறிவிச்சுட்டாங்கல்ல பத்திரிகையில் பார்த்தேன் நான். அப்போ அந்த கூட்டணி இருக்குமா இருக்காதான்? இந்திய கூட்டணியில் பல்வேறு முரண்பட்ட கருத்துள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைஞ்சிருக்குது, அதுக்கு இன்னும் முழு வடிவே பெறல. இன்றைக்கு அங்கே மேற்கு வங்காளத்தில் பார்த்தா மம்தா பானர்ஜி அந்த அம்மா வந்து கம்யூனிஸ்டோட நாங்கள் உடன்பாடு இல்லை அப்படின்னு பத்திரிகையிலேயும் செய்தியிலும் வெளிவந்திருக்கேன். கேரளாவில் பார்த்தீங்களா, அங்கே இருக்கின்ற முதலமைச்சர், அங்கே இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் நாங்கள் காங்கிரஸோடு இணைய மாட்டோன்னு சொல்கிறாங்க. இப்படி டெல்லியில் அதே மாதிரி பஞ்சாபில் கெஜ்ரிவால் கட்சி அதே மாதிரி தான் இருக்குது. இப்படி பல்வேறு முரண்பட்ட கருத்துள்ள கட்சிகள்லாம் ஒன்றாக இணைந்தால் இந்திய கூட்டணி அமைச்சிருக்காங்க. அது இன்னும் முடிய பெறலையே. ஒவ்வொரு முறையும் டெல்டா பாசன விவசாயிகளும் சரி, டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாய குடிமக்களுக்கு பயிர் சாகுபடி செய்வதற்கு எவ்வளவு தண்ணீர் தேவை, அது அந்த பயிர் நடவிலிருந்து விளைவிச்சு முடிகின்ற வரை, அறுவடை செய்கின்ற வரை எவ்வளோ தண்ணீர் தேவை இதை கணக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு நாம் செயல்பட்டுக்க வேண்டும். ஆனால் முதலமைச்சர் 100 அடிக்கு மேல் இருப்பதாக கருதி கொண்டு அவசர அவசரமாக தானே வந்து மேட்டூர் அணையில் இருக்கின்ற நீரை டெல்டா பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடிக்கு திறந்தார். அப்பொழுது திறந்த பொழுது என்ன சொன்னார், நான் டெல்டாக்காரன் சொன்னார். பட் டெல்டாக்காரன் இப்போ அதை பற்றி வார்த்தையை காணாம டெல்டாக்காரன் சொன்னீங்கல்ல, உங்களை நம்பித்தானே. இன்றைக்கு 500,000 விவசாயிகள் சுமார் 5 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. அவருடைய நிலை என்ன என்பதை அறிந்தீர்களா இல்லை? அங்கே போய் பார்த்தீங்களா? இன்றைக்கு 6ஆம் தேதி கூட போகிறங்கிறார், போய் மக்களை பார்க்குற மாதிரி இல்லை. இன்றைக்கு 3 லட்சம் 5 லட்சம் ஏக்கரில் டெல்டா பகுதியில் 5.5 லட்சம் குறுவை சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க விவசாயிகள். அதில் 3.5 லட்சம் ஏக்கர் நெற்பயிர்கள் கருகி விட்டதாக தகவல் கிடைக்கின்றன. இன்னும் 1.5 லட்சம் ஏக்கர் தான் பாக்கி இருக்குது. இன்னும் மேட்டூரில் இந்த 3 நாளைக்கு தான் தண்ணி திறக்க முடியும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே டெல்டா பாசன விவசாயிகள் மீது அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மீது மக்கள் மீது அக்கறை இருந்தால், ஒவ்வொரு மாதமும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை கர்நாடக அணையிலிருந்து காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்திருக்கணும். கும்பகரன் போல தூங்கிட்டார், அதை பற்றிலாம் கவலையே இல்லை. இவர்களுக்கு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு மத்தியிலே வரணும், அதுதான் அவருடைய எண்ணம். ஏன் இந்தியா கூட்டணியில் சேருகின்ற பொழுதே இன்றைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை எடுத்து வச்சிருக்கலாம்ல, கெஜ்ரிவால் எடுத்து வச்சார்ல அவருடைய கோரிக்கை. என்னுடைய கோரிக்கையை ஏற்றால் நான் இந்திய கூட்டணியில் அங்கே வைப்பேன்னு சொன்னார். ஏற்றுக்கிட்டாங்க, அந்த கூட்டணியில் அங்கே வச்சார். அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சரும் இன்றைக்கு கர்நாடகம் செல்லுகின்ற பொழுது நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் மாலை போட்டு சால்வு அணிச்சு வரவேற்றார். அப்போவே தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் மரியாதைக்குரிய திருமதி சோனியா அம்மையார் அவர்கள், திரு ராகுல் காந்தி அவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அது அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு உணர்வுகளை, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த சூழலையை எடுத்து சொல்லியிருந்தால் நிச்சயமாக அங்கே நமக்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான முடிவு எட்டப்பட்டிருக்கும். அதையெல்லாம் விட்டுவிட்டார், அவரிடத்தில் இந்த கோரிக்கை வைத்திருந்தால் அது பரிசீலித்து நமக்கு தண்ணீர் கிடைத்திருக்கணும். அந்த நல்ல வாய்ப்பை நழுவு விட்டு விட்டார் இன்றைய முதலமைச்சர். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு நமக்கு வந்து ஏதோ தர்மம் வழங்குவது போல இந்த தண்ணீர் திறந்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மாதந்தோறும் எவ்வளவு டீம்ஸ் தண்ணீர் காவிரியில் திறக்க வேண்டும் என்று தெளிவான தீர்ப்பை கொடுத்தப்படுகிறது. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இன்றைக்கு கர்நாடக அணையில், இன்றைக்கு கிருஷ்ணசாகர் ஆகட்டும், கபினி ஆகட்டும், மற்ற அணைகளாகட்டும் நீர் நிரம்பி இருக்கின்றது. அப்பொழுதே தண்ணீரை கேட்டு பெற்றிருந்தால் இன்றைக்கு அந்த நிலை ஏற்பட்டிருக்காது. அந்த நிலைக்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கிருஷ்ணசாகரில் 124 அடிக்கு 100 அடி இருக்குது, 124 அடி இருக்கின்றது. கபடியில் 96% நீர் நிரம்பி விட்டது. இன்றைக்கு 8000 அடி கபடி அணைக்கு வந்துகிட்டு இருக்குது, அதைவிர கிருஷ்ணசாகர் அணைக்கு 12000 அடி வந்துகிட்டு இருக்குது. இப்போ கூட தண்ணி திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆக இந்த அரசு ஆட்சி அதிகாரத்தை தான் பார்க்குதே ஒழிய தமிழ்நாட்டில் நிலவுகின்ற டெல்டா பாசன விவசாயிகள் வடிக்கின்ற கண்ணீரை அவர் கண்டுகொள்ளவில்லை. இன்றைக்கு ஒரு விவசாயி தான் பயிரிட்ட நெற்பயிரை அழிக்கின்ற பொழுது அவர் அந்த அழிக்கின்ற அந்த சூழ்நிலையிலேயே அவர் இறந்து விட்டார். மிக ஒரு கொடுமையான
நிகழ்வு இதையெல்லாம் இன்றைய முதலமைச்சர் கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் வேதனை அளிக்கிறது. இந்த ஆட்சி பொறுத்த வரைக்கும் இது ஒரு கார்பெட் கம்பெனி, இது கட்சி அல்ல. கட்சியாக இருந்தால் மக்களுடைய எண்ணங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தும் அலசி ஆராய்ந்து அதற்குண்டான தீர்வை கண்டிருப்பார்கள். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசாங்கம் இன்றைய விடியாதிமுக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வேண்டும், தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றுவதன் அவருடைய குறிக்கோளாக மக்கள் பார்க்கப்படுகிறார். என்ன அதெல்லாம் முழுவதும் எனக்கு தெரியல, கிடைச்ச பிறகு அதை பதில் சொல்றேன். பாஜக பொதுவாக அரசியல் கட்சிகள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு, ஆட்சி அதிகாரத்தை வந்து பழிவாங்கும் நடவடிக்கைக்காக பயன்படுத்துகிறாங்க. உங்க மேல அந்த பழிவாங்கும் நடவடிக்கை ஏதாவது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி இருப்பாங்களா? குறிப்பா சின்னத்தை முடக்குவாங்க அப்படின்னு ஒரு கருத்துக்களை சில சொல்லி நீங்களே ஒரு கற்பனையான கேள்வி கேட்டா நாங்க என்ன விமர்சனம்? இதையெல்லாம் அரசியல் விமர்சகர்கள் எதை வேணாலும் கேட்கலாம், அது கேட்பதற்கும் ஒரு நியாயம் வேண்டும் அல்லவா? இதையெல்லாம் உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, தேர்தல் ஆணையம் அளிக்கப்பட்ட தீர்ப்பு. இதில் வேண்டுமென்றே திட்டமிட்டு நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு இப்படிப்பட்ட கேள்வி கேட்டு விரிவிப்பான செய்தி பத்திரிகைகளும் ஊடகத்தில் வர என்பதற்காக இந்த வினாவை எழுப்பினீர்கள். அதுக்கெல்லாம் தேவையில்லாத ஒரு வினா என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது கண்டனத்துக்குரியது. ஏன்னா விவசாயி என்பது ரத்தத்தை வேர்வையாக மண்ணிலே சிந்து உழைக்கின்றவன், இரவென்றும் பகலென்றும் பாலாமல் மழையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் உழைக்கின்ற விவசாயியை கௌரவப்படுத்த வேண்டும். அவருடைய கஷ்ட நஷ்டங்களை அந்த கிராம சபை கூட்டத்தில் தெரிவிக்க வேண்டும். அதை ஏற்க முடியாதவர்கள் அவர்கள் கொடும் நெஞ்சம் படைத்துள்ளதான் கருதப்படுகிறது. அவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக பத்திரிகையிலே நான் பார்த்தேன். இது கண்டனத்துக்குரியது. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை வந்து முதல்வர் வேட்பாளர் அறிவிப்புன்னு சொல்லிட்டு கட்சியுடைய மத்தியில் இருக்கின்ற தலைவர்கள் திரு மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவா இருந்தாலும் சரி, திரு தேசிய பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா இருந்தாலும் சரி, பாரத நரேந்திர மோடிஜி இருந்தாலும் சரி, யாரும் எங்களுக்கு எந்த அழுத்தம் கொடுக்கப்படவில்லை. இங்கே நடந்த நிகழ்வுகள் எங்களுடைய தொண்டருடைய மனதை காயப்படுத்தி விட்டது. ஒரு கட்சி வளமாக செழிப்பாக தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தொண்டர் உழைக்க வேண்டும். தொண்டர் உழைத்தால் தான் வெற்றி பெற முடியும். தலைவர்கள் இருந்தால் வைத்துக்கொண்டு கட்சி நடத்த முடியாது. ஆகவே எங்களுடைய தொண்டருடைய உணர்வுகளை மதிக்கின்ற அளவிற்கு தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். அவர்கள் இப்பொழுது தெளிவுபடுத்துகின்றேன், எந்த சீட்டும் பேசவில்லை. எந்த நீங்கள் பத்திரிகையில் ஊடகங்கள் வத்தன விமர்சனங்களும் தவறானவை, நூற்றுக்கு நூறு சீட் தவறானவை. எங்களுக்கு அந்த சீட்டு வேணும், இந்த சீட்டு வேணும், 20 சீட்டு வேணும், 5 சீட்டு வேணும் அப்படின்லாம் எந்த கோரிக்கையும் வைக்கவும் இல்லை, அதை பற்றி பேசவும் இல்லை. அதே போல் இங்கே இருக்கின்ற பாரதிய மாநில தலைவரை மாற்ற வேண்டும் என்ற அந்த பிரச்சனையும் தவறானது. நாங்கள் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லை. எங்களுடைய தொண்டருடைய நிலைப்பாட்டை எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர், நாடாளுமன்ற சட்டமன்ற கூட்டத்தில் தெரிவித்து கருத்தின் அடிப்படையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் நாங்கள் விலகியிருக்கிறோம். 100% சரியா? இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாராளுமன்றத்திலே அதிமுக தலைமையிலே மிகப்பெரிய கூட்டணி அமைத்து போட்டியிட்டு வெற்றி பெறும். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும், 2026 சட்டமன்ற அந்த தேர்தலிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே நல்ல கூட்டணி அமைத்து வெற்றி பெற்று மக்களுக்கு தேவையான திட்டங்களை அளிக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். அதெல்லாம் சட்ட வழங்குகள் கலந்து பேசி அதை பற்றி முடிவு செய்யும். ஆமாம், நேற்றைய தினம் எங்களுடைய எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களின் சார்பாக மூத்த கட்சி தலைவர் சகோதரர் திரு ஜெயக்குமார் அவர்கள் நேரடியாக சென்று அவருக்கு ஆறுதல் கூறி வந்திருக்கின்றார். இன்றைய ஆட்சியாளர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது தாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு வாக்குறுதிகள் அளித்தார்கள். அதில் ஒரு வாக்குறுதி தான் இந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு வைத்த கோரிக்கை. அவர்கள் கேட்பது நியாயமானதான். நீங்கள் சட்டமன்ற தேர்தலும் போது திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைக்கு தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டீர்கள், அதன்படி எங்களுக்கு அதை நிறைவேற்றி தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அதை கேட்க வேண்டியது அவருடைய உரிமை, கொடுக்க வேண்டியது அரசாங்கனுடைய கடமை.